ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் சேவிங்ஸ். ஒக்கடலும் சங்கமிக்கும் குமரி மாவட்டம். இன்று நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்த சாரிக்குள்ள சில்க் சாரி. இது வந்து பூனம் கிளாத்து தான். இந்த சாரிக்குள்ள ப்ளவுஸ் வந்து பஃப் கை வச்சு அஜந்தா நெக் வச்சுருக்கு இந்த ப்ளவுஸுக்கு. இது வந்து தைக்கிறது எப்படி, ஸ்டிச் பண்ணுறது எப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் தங்கம் சேவிங்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ளவுஸுக்கு வந்து நம்ம பஃப் கை வச்சுருக்கோம், அஜந்தா நெக் வச்சுருக்கோம். ஃபுல்லாமே இந்த வீடியோவில் வந்து தைக்கிற வீடியோ தான். இந்த நெக் வந்து நம்ம எப்படி தைக்கணும் அப்படிங்கிற ஒரு சில டிப்ஸோட இந்த வீடியோக்குள்ளே நம்ம போவோம். பாருங்கள், இந்த ப்ளவுஸுக்கு முத ஓப்பன் பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கத, மெயின் பீஸுக்கு மேலே லைனிங் துணியை வச்சு ஒரு ஊசி குத்தக்கூடிய இடைவெளி விட்டு நம்ம வந்து அந்த எட்ஜில் மடக்கில் ரெண்டு துணியும் சேர்த்து விளிம்பு வந்து ஒரு சிங்கிள் மடக்கு மடக்கிடலாம். அடுத்ததாக பட்டிக்கு வந்து நம்ம வந்து பட்டி திக்னஸ்க்காக ஒரு ரொம்ப திக்னஸ்ஸான துணி ஒன்று அதில் வந்து ஜாயின் பண்ணி இந்த மெயின் பீஸ் துணியை வச்சு ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்ததாக ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கணும். அமுக்கு தையல் போட்டு சோ அடி அடித்து இப்படி சோ அடி அடித்து பட்டியை வந்து நம்ம அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிடணும். ஓப்பன் சைடு சின்னதாகவும் இடுப்பு சைடு பெருசாக வரும். அதே மாதிரி நம்ம கட் பண்ணிக்கிடணும். பாருங்கள், அந்த ஷேப் வந்து தெரியுது. இது வந்து ஓப்பன் சைடு வர்றது. நம்ம மாற்றி மாற்றி ஜாயின் பண்ணக்கூடாது. ஓப்பன் சைடு வர்றது, ஓப்பன் சைடு தான் பொருத்தணும். அடுத்ததாக ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கிடலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கிடுங்க, இந்த கழுத்து சுற்றளவு பகுதியிலன்னா ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். கழுத்து சுற்றளவு பகுதியில் கால் இஞ்சம் ஒரு கோடம், ஷோல்டர் பகுதியில் நம்ம அந்த கை ஜாயின் பண்ணக்கூடிய பகுதியில் அரை இஞ்சு வந்து நம்ம தைக்கணும். அடுத்ததாக முன் கப்பு வந்து நம்ம ரெடி பண்ணலாம். மெயின் டாட் வந்து முதல் வந்து பிடிக்கணும், நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்க அளவுக்கு. அடுத்ததாக ஓப்பன் டாட் பிடிக்கணும். இது கிராஸ் பீஸ் டாட்டு. கிராஸ் பீஸ் டாட் வந்து க்ராஸில் வந்து அந்த ஆம்குள் டாட் தைக்கும்போது ரெண்டு தையல் வந்து நம்ம அதில் போடணும். இந்த மெயின் டாட் வந்து இது வந்து 18 இன்ச்சு உடம்புள்ள ப்ளவுஸ் தான். இதுக்கு வந்து 20 இன்ச்சு 2 இன்ச்சு சுற்றளவு வந்து 2 இன்ச்சு வந்து நம்ம வந்து தையல் தும்போட்டிருக்கோம். முந்துண்டு 18, பின்துண்டு 18, 36 நம்ம 40 இன்ச்சு எடுத்து நம்ம கட் பண்ணி இப்போ தைச்சிட்ருக்கோம். முன்பக்கம் 2 இன்ச்சு தையல் தும்பு, பின்பக்கம் 2 இன்ச்சு, அப்படி 40 இன்ச்சு எடுத்து தைச்சிருக்கோம். பாருங்கள், இந்த முன்கப்பு மூணு டாட்டுமே பிடிச்சப்புறம் நம்ம கரெக்டாக இருக்கா அப்படின்னு அளவு வச்சு பார்த்துக்கிட்டு அந்த அளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு பட்டி வந்து நம்ம ஜாயின் பண்ணிட வேண்டியதான். பட்டி வந்து பாருங்கள், ஓப்பன் சைடு வந்து சின்ன அளவுள்ள பட்டி பீஸ் வந்து பொருத்திருக்கோம். இடுப்பு சைடு வந்து கொஞ்சம் வந்து அளவு கூடுதலான பகுதியை வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். அதையும் ஜாயின் பண்ண பிறகு செக் பண்ணிக்கிட்டு ஓப்பன் பீஸ் வந்து ஃப்ரெண்டில் ஜாயின் பண்ணோம். ஓப்பன் பீஸ் ஜாயின் பண்ணும்போது இது வந்து ஊக்க வைக்கக்கூடிய பகுதி. இது வந்து அந்த வி லாக் வைக்கக்கூடிய பகுதி. பாருங்கள், கீழே அடிப்பகுதியிலேருந்து ஜாயின் பண்ணி அடுத்தது இந்த பட்டிக்குள்ளே மூணு ஊக்க வைக்கக்கூடிய பகுதி லாக் வந்து நம்ம போட்டிருக்கோம். அடுத்ததாக அந்த ஓப்பன் சைடு ஒரு டாட் உண்டு, அந்த சைடு வந்து ஒன்று போட்டு அந்த கழுத்து இறக்கத்தில் ஒரு லாக் போட்டிருக்கோம். அப்படி 5 லாக் போட்டாச்சு. அடுத்ததாக இந்த ஆம்கோல் பகுதி முன் துண்டையும் பின் துண்டையும் சேர்த்து நம்ம இறக்கம் அளந்து பின் துண்டு வந்து நம்ம மடக்கி வைக்கிறோம். மடக்கி தக்கின பீஸை நம்ம உடம்பு சுற்றளவு 18
அப்போ அந்த 2 இன்ச்சையும் கழித்து நம்ம அதை 4 மடக்கி பேக்கில் வந்து டாட் போட்டுக்கிட்டோம், மார்க் பண்ணி பேக்கில் பேக் பீஸில் 2 டாட்டுமே போட்டாச்சு. பாருங்கள், இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ப்ளவுஸு ஃபுல்லுமே அந்த கப்பு ஓப்பன் சைடு எல்லாமே மடக்கி வேலை முடிஞ்சு, அடுத்தது இந்த கழுத்துக்கு வந்து அஜந்தா நெக் வைக்கிறதுக்கு அந்த நேர் பீஸ் துணி பார்டர் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இந்த ப்ளவுஸ் துணியை வந்து மறுபக்கம் வச்சு 1.5 இன்ச் அளவு துணி எடுத்து நான் வந்து மடக்கி வச்சுருந்தேன் நேர் பீஸ் பார்டரு. பாருங்கள், அது வந்து அந்த முக்கு வரக்கூடிய இடத்துல நம்ம அந்த ஊசியை குத்தி அந்த துணியில் லாக் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த டேன் பண்ண இடத்துல 1 ஃபீட் வச்சு அந்த பகுதியை நம்ம டேன் பண்ணணும். நம்ம டேன் பண்ணும்போது அந்த ஊசி வந்து அந்த துணியோட லாக்காகி இருக்கணும். அடுத்தால ஃப்ரெண்டில் வளைவு பகுதி வரும்போது ஒரு சுருக்கு வந்து நம்ம வச்சுக்கிடலாம். சுருக்கு வச்சுக்கிட்டு அந்த 3 முக்கிலையும் அஜந்தானுக்கு உள்ள அந்த 3 முக்கிலையும் ஒரு கட் பண்ணி விட்டால் தான் அந்த துணி வந்து நமக்கு திரும்பி அந்த டேனிங்கில் அந்த முக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த கட் பண்ணிக்கிட்டு இந்த துணியை வந்து மெயின் பீஸ் பகுதி நம்ம திருப்பி விட்டு ஒரு தையல் போட்டுக்கிடலாம். அந்த எட்ஜில் அந்த கழுத்து பீஸ் ஜாயின் பண்ண அந்த எட்ஜில் ஒரு தையல் போட்டுக்கிடுவோம். இந்த கழுத்து வந்து எப்படி ஜாயின் பண்ணோம்னா, இந்த லைனிங் பீஸுக்கு மேலே வச்சு ஜாயின் பண்ணிட்டு தான் நம்ம வந்து கழுத்தை திருப்பி மெயின் பீஸுக்கு நம்ம கொண்டு வரோம். கொண்டு வரும்போது ஃப்ரெண்டில் வந்து அந்த வளைவான பகுதியில் வந்து சிங்கிள் ப்ளீட்டில் அந்த வளைவான பகுதி வளைஞ்சி வர்றதுக்காக நம்ம வந்து 3 சின்ன ப்ளீட் வச்சுருக்கோம். அடுத்ததான் அந்த பேக் நெக் வந்து நம்ம இப்போ அஜந்த நெக் வந்து தைச்சிட்ருக்கோம். பாருங்கள், இந்த டேனிங் வரும்போது நம்ம வந்து கரெக்டாக டேன் பண்ணி கொண்டு வரணும். அப்போந்தான் இந்த நெக் வந்து நல்ல நீட்டாக வரும். பட்டு ப்ளவுஸ் உள்ளதெல்லாம் எப்படி தைச்சா ரொம்ப நீட்டாக இருக்கும். முன்கழுத்து வரைக்கும் நம்ம வச்சாச்சு. இந்த பார்டர் மேல் பகுதியில் வந்திருக்கிறதுனால மேலே உள்ள ஹூக்குக்கு நம்ம கண்ணி தான் வைக்க போகிறோம். அது லாக் பண்ணுறதுக்கு அந்த வி வந்து இந்த பார்டர் வைக்கும்போது க்ளோஸ் ஆயிரும். இது வந்து நம்ம ஓப்பன் பீஸ் ஜாயின் பண்ண பிறகு இந்த பார்டர் வச்சதுனால அந்த வி வந்து க்ளோஸ் ஆகிட்டு, அடுத்ததான் இந்த கைக்கு வந்து துணி வந்து ரொம்ப இல்லை, அதனால் இப்போ கைக்கு ஒரு மாடல் கை வந்து வைக்க பாருங்கள். பஃப் கை வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த சாரியில் உள்ள பார்டர் பீஸ் 2 எடுத்துருக்கேன். அடுத்தது ப்ளெயின் பீஸ் வந்து 2 பீஸாக எடுத்துருக்கேன். ஒரு கைக்கு பார்டர் பீஸ் 1, அது வந்து சென்டர் பீஸு. சைடில் வந்து அந்த சாரிக்கு டிசைனில் உள்ள அந்த ப்ளெயின் டிசைனை எடுத்து டபுள் தையல் போட்டாச்சு. மொத்தம் ஒரு கைக்கு வந்து 3 பீஸ் வந்திருக்கு. எனக்கு முழு பீஸாக கிடைக்காததுனால தான் இப்படி வந்து கிடைச்ச துணியில் ஒரு மாடல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பஃப் கை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக லைனிங் துணி நம்ம எடுத்து கட் பண்ணிக்கிட்டு இந்த பீஸ் துணியை வந்து கைக்குள்ளே அந்த பீஸ் துணியை வச்சு நல்ல பக்கமும் சேர்த்து ஜாயின் பண்ணிடலாம். பாருங்கள், 2 கை துணியை நம்ம ஜாயின் பண்ணி நம்ம தைச்சிக்கிடலாம். அடுத்ததாக அந்த கை துணிக்கு மீதி இருக்கிற பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், அதில் கை துணி போக அந்த லைனிங் துணி வந்து கொஞ்சம் மீதி இருக்குது. இந்த துணி வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்கிறதுனால நமக்கு வந்து தைக்கிறதுக்கு கொஞ்சம் அங்கே இங்கேயுமா நகுண்டு போயிட்டுருக்கு.
எங்கள் தங்கம் சேவிங்ஸில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் மறக்காமல் பாருங்கள். எங்களுக்கு உங்கள் ஒத்துழைப்பு வந்து தேவை இருக்குது. எங்கள் கூட நீங்கள் சேர்ந்து பயணிக்கலாம். மறக்காமல் நீங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக அந்த கை வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கிடலாம். பாருங்கள், சென்டரில் அந்த டிசைனிங் உள்ள பீஸ் வந்து ஒரு ஷைனிங் அடிச்சுட்டு தெரியுது. காப்பர் கலர் டிசைனிங். சைடில் வந்து ப்ளெயின் ப்ளூ கலர், அந்த சாரி கலர் ப்ளெயின் பீஸு ஜாயின் பண்ணியிருக்கிறது தெரியும். இதில் தான் நம்ம வந்து ப்ளீட் வைக்க போகிறோம். இந்த கை வந்து சுற்றளவு வந்து 7 இன்ச், கை கீழ் சுற்றளவு வந்து 5.5 இன்ச், 5.75 வர வைக்கலாம். நம்ம அந்த கை சுற்றளவு 7 இன்ச் இருக்கிறேன். நம்ம சுருக்கு வைக்கணும். அதனால் ரெண்டு பகுதிக்கும் சென்டர் நம்ம கட் பண்ணிவிட்டு சுருக்கு வைக்கிறோம். இந்த சுருக்கு வந்து பாக்ஸ் சுருக்கு மாதிரி தான் வரும். இந்த சென்டர் கட் பண்ணியிருக்கிற பகுதி வர ஒரு பக்கம் வெளியே பார்த்து நம்ம வைப்போம். சென்டர் வந்தவுடன் அடுத்தால மறுபகுதி வந்து உள் பக்கம் பார்த்து நம்ம தைக்கிறோம். இந்த கை வந்து நம்ம போடும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த சாரீ உடுத்த பிறகு இந்த சாரீக்குள்ள உள்ள அந்த ப்ளவுஸுக்குள்ள கை வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் போடுறேன். பாருங்கள், இந்த சுருக்கு வந்து நம்ம வந்து அடிப்பகுதியில் எப்படி வச்சோமோ அதே பொசிஷனில், எந்த பக்கம் பார்த்து நம்ம வச்சோமோ அதே பக்கத்தை பார்த்து தான் இந்த சுருக்கு வந்து வச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரே பக்கம் பார்த்து வைக்கலை. பாருங்கள், இது பாக்ஸ் சுருக்கு மாதிரி தான். சென்டர் சுருக்கு வந்து பாக்ஸ் சுருக்கு மாதிரி தான் வைக்கும். அப்போ இந்த சுருக்கு போடும்போது ரெண்டு பக்கமும் பஃப் வந்து நீட்டாக இருக்கும். இதுக்கு வந்து கை வந்து ரொம்ப சின்ன அளவு தான். கை நீளமும் நமக்கு 4 இன்ச் தான். பாருங்கள், இந்த சுருக்கு வந்து எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள், மாற்றி வைக்கிறேன். அடுத்ததாக இந்த கையில் உள்ள சென்டர் பகுதி வந்தவுடன் இந்த சுருக்கு வந்து அந்த பக்கம் பார்த்து வருது. இப்போ நம்மளை பார்த்து நம்ம வைக்கும். இப்படி தான் பாக்ஸ் சுருக்கு நம்ம வைப்போம். அதே மாதிரி தான் இந்த சுருக்கு வைக்கும். இந்த பக்கு இல்லையும் இந்த சுருக்கு வந்து நிறைய மாடலில் நம்ம வைக்கலாம். கீழ்ப்பகுதியில் சுருக்கு வச்சாச்சு. அடுத்தது மேல் பகுதியில் வந்து நம்ம வந்து வச்சிட்ருக்கோம். ரெண்டு பகுதியுமே ஒரே அளவாக தான் வரும். ஆனால் அந்த கை நேர்பகுதியில் வந்து கொஞ்சம் நமக்கு சுருக்கு வரும். அந்த மேல் பகுதி வந்து கை சுற்றளவு கூடுதல் தேவைப்படுறதுனால நமக்கு வந்து நிறைய சுருக்கு வராது. அடுத்தது அந்த ப்ளீட்டுக்கு அடிப்பகுதியில் ஒரு பட்டி பீஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த பட்டி பீஸ் வந்து ஜாயின் பண்ணி ஐயப் பக்கம் அந்த லைனிங் துணிக்க மேலே வச்சு நம்ம தச்சு, அந்த கழுத்து பீஸ் தச்சு மாதிரியே தச்சுக்கிட்டு அதை வந்து நல்ல பக்கம் மாற்றி வைக்கிறோம். அந்த தும்பு எதுவுமே தெரியாமல் அந்த தும்பு வந்து உள்ளே கவர் பண்ணி நம்ம அந்த துணிக்குள்ளால் அந்த ஜாயின் பண்ண பீஸுக்குள்ளே கவர் பண்ணி கரெக்டாக தையல் கோணாமல் நம்ம தைக்கணும். இந்த வீடியோ வந்து நான் வந்து ரொம்ப கம்மியான டைமில் போடணும் அப்படிங்கிறதுக்காக இதை எடிட் பண்ணி தான் நான் போட்டிருக்கிறேன். ப்ளவுஸ் வந்து நம்ம காமெடிக்குள்ள எப்படியும் தைக்க முடியாது. அதை வந்து எடிட் பண்ணி தான் நம்ம வந்து போட்டிருக்கோம். இந்த கை வந்து ப்ளீட் வச்சு கை வந்து எப்படி போடணும் தைக்கணும் அப்படிங்கிறது நான் ஒரு வீடியோ வந்து கூடிய சீக்கிரத்தில் சென்ட் பண்ணுவேன். இதே பஃப் கை வந்து நம்ம வந்து இந்த சுருக்கு வந்து நீங்கி இருக்குது. அதே சுருக்கு வந்து கை கீழ்ப்பகுதியில் ஒரே இடத்துல வச்சு, ஒரே இடத்துல 8 சுருக்கு வச்சு நம்ம வந்து கை விரிஞ்சு வராமல் ஒரே இடத்துல நல்ல பஃப்பாக தைக்கலாம். நிறைய மாடல் இருக்குது பஃப் கையில். இந்த மாடல் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு மாடல். நம்ம இப்போ தச்ச சுருக்கு வச்ச கையை நம்ம இந்த உடம்பு பீஸ் கூடலாம் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம்.
இந்த கைக்கு வந்து சென்டர் ஒட்டியிருக்கோம். அந்த சென்டரை பார்த்து இந்த ப்ளவுஸ் கையோட சென்டரையும் பார்த்து நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். சென்டருக்கு கரெக்டாக ஜாயின் பண்ணாதான் அந்த ஷேப் வந்து நம்ம வந்து முன் கை குழி பின் கை குழி அப்படின்னு எல்லாம் கட் பண்ணியிருக்கனால அந்த ஷேப் வந்து ஒழுங்காக கரெக்டாக வந்து நமக்கு கிடைக்கும். எந்த துணியுமே நம்ம வந்து இழுத்து வந்து தைக்கக்கூடாது. அந்த மிஷின் எவ்வளவுக்கு அந்த துணி வந்து அந்த ட்ராக்கில் நமக்கு அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம செட் பண்ணி வச்சுருக்க அளவுக்கு அது தைக்கும், அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து துணி வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கணும். பாருங்கள், இப்போ வந்து கை வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு ஃபுல்லுமே நம்ம இப்போ வந்து உடம்பு வந்து பிடிச்சி இந்த கையை மாற்றி எடுக்கும்போது பாருங்கள் அந்த பஃப் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்களும் இதே மாதிரி பஃப் கை தைங்க. இந்த ப்ளவுஸில் வந்து பஃப் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் வந்து ஷேர் பண்ணி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சென்டரில் வந்து இந்த ப்ளவுஸுக்கு வந்து கை வந்து அந்த லைட்டாக உள்ள அந்த காப்பர் கலர் அந்த டிசைன் கொடுத்துருக்கு. லைட் டிசைன் தான் இது. இது வந்து நீல கலர், மயில் நீல கலரில் இந்த காப்பர் கலர் டிசைன் கொடுத்துருக்கு. பார்க்குறதுக்கு இந்த சாரீ ரொம்ப லுக்காக இருந்து. இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். பாருங்கள், இந்த சாரியில் குஞ்சாக இருக்குது, அந்த டிசைன் எல்லாமே நல்லா இருக்குது. ப்ளவுஸை வந்து தச்சு முடித்த பிறகும் ரொம்ப நீட்டாக இருந்து ரொம்ப ஈஸியான வேலை தான். கைக்கெல்லாம் துணி காணாத பிறகும் சாரி போக மீதி துணி தான். இதில் வந்து 70 பாயிண்ட் தான் அந்த ப்ளவுஸுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துருந்து. இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். தேங்க்யூ.